فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. الله تعالى ودي مهبري كربي الله نمي الله مسلم غلاه مؤمن غلاه آكل بإندان الحمد لله. மேலும் கண்மையினாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள்மிகு உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திலே நிம்மதியோடு அமைதியோடு பயமின்றி அச்சமின்றி நம்மை எல்லாம் ஒன்று கூட்டினான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, இன்று நம்ம இந்திய திருநாட்டிலே முஸ்லீம்களாகிய நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மூன்று நாட்களாக ஹரியானா மாநிலத்திலே முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே ஊர்வலங்கள் சென்று அதிலே கிட்டத்தட்ட 4 மஸ்ஜித்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு கூட 2 மஸ்ஜித் எரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் ஹாஃபிஸ் சாத் என்பவர்களை நடுராத்திரியிலே 2 மணியளவிலே பள்ளிவாசலில் பூந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று மிகப்பெரிய அளவிலே கலவரம் தூண்டப்பட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய கடைகளும் வீடுகளும் சூறையாடப்பட்டிருக்கிறது. 10,000-க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார் போன்ற ஊர்களிலிருந்து வந்து வேலை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் அவருடைய வீடுகளை விட்டு துரத்தப்பட்டு அவர்கள் வீடுகள் அவருடைய பொருட்கள்லாம் சூறையாடப்பட்டு விட்டு ஊருக்கு போகக்கூட அவர்களால் காசு இல்லாமல் மற்றவர்களிடத்திலே அவர்கள் பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு அவர்கள் ஊருக்கு செல்லுகிறார் என்ற காட்சியெல்லாம் நாம் பறிக்கிறோம். அதற்கு அரசாங்கம் அங்குள்ள இஸ்லாத்திற்கு மாற்றமான அரசாங்கம் ஆதரவு தருகிறது. காவல்துறையும் நீதித்துறை அவருடைய பேரணிகளெல்லாம் அனுமதி கொடுக்கிறது. இந்த ஹரியானா கலவரத்தை முன்னிட்டு டெல்லி போன்ற ஊர்களிலே அவர்கள் ஊர்வலத்தை சொன்னால் அந்த ஊர்வலத்திற்கு நீதிமன்றமே அனுமதி அளிக்கிறது. இதுபோன்று காவல்துறையும் நீதித்துறைகளும் எல்லா துறைகளும் முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று இந்த ஞானவாபி என்ற பள்ளிவாசலிலே அகல் ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி வைத்திருக்கிறது. இதுபோன்றுதான் முன்பு அயோத்தியிலே அகல் ஆராய்ச்சி என்ற பெயரில் அனுமதி கொடுத்தார்கள். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளிவாசலை கைப்பற்றி உடைத்து அவர்களுடைய கோயிலை கட்டி கொண்டார்கள். இதுபோன்று ஒவ்வொரு மஸ்ஜிதாக அவர்கள் கை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இஸ்லாமியர்களாகிய நமக்கு இரத்தம் சூடாகுவதும் உள்ளங்கள் கொதிப்பதும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நம்ம எதிர்வினை ஆற்றுவது என்ற நம் உள்ளங்களிலே ஒரு கோபமும் கொந்தளிப்பும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அன்பர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹு தஆலா பாராமுகமாக இல்லை, அல்லாஹு தஆலா அவங்கள பார்க்காம இல்லை, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வையில் தடுமாறக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி நாம் சிறிது காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என்பதா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூமின்களாகி நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், என்ன நீ நினைத்து கொண்டீர்களா, அம் ஹசிபல்லதீன தரஹு செய்யாதி, நீங்கள் எங்கே அன்னகும் மாக்கா அவங்க எங்கே ஆகியிருந்தார்களோ அந்த வீடுகளிலே வாசல்களிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களே மூமின்கள் யார், வலை ஏலமன்னல்லாஹுல்லதீன் ஆமனு வலை ஏலமன்ன சாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், மூமின்கள் யார் என்று நாம் பரிசோதிக்காமல் உங்களை விட்டுடுவோம் நினைத்து கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கேட்கிறான். பண்பர்களே, நாம் அல்லாஹு தஆலாவுக்கு பயப்பட வேண்டிய, அல்லாஹு தஆலாவை துவா செய்து அல்லாஹ்விடம் மண்டியிட்டு சரணடைய வேண்டிய கட்டமாக இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் ரப்பை நீங்கள் வணங்குங்கள்,
அல்லதி அத்தாமஹும் மின் ஜூ, அவன் தான் உங்களுக்கு பசிக்கு உணவளித்தான். வாமனஹும் மின் ஹவுஃப், உங்களை பயத்தை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்தான். நாமெல்லாம் இன்றைக்கு ஜாலியாக ராத்திரி ஆனால் இஷா தொழுதுட்டு போய் வீட்டை நீ வீட்டில் போய் நாம் ஜாலியாக படுத்து இரவெல்லாம் தூங்குறோம், எந்த பயமும் இல்லை, எந்த வீடு என்னாகுமோ என்ற பயம் இல்லை. இந்த அந்த மக்களை பார்க்கும் இரவானால் ராத்திரியில் எந்த மணி எத்தனை மணிக்கு வீடு உடைக்கப்படும் என்று தெரியாது, எந்த பெண்கள் கருப்பு சூறையாடப்படும் என்று தெரியாது, பயந்து நடுங்கிக்கொண்டு இரவிலே தூங்குகிறார்கள். நம்மை அவர்கள் கடைகளும் வீடுகளும் எப்போது சூறையாடப்படும் என்று பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மிடம் சொல்கிறான், உங்களை நாம் இரவு வாமனஹும் மின் ஹவுஃப், உங்களை பயத்தை விட்டும் பாதுகாத்தேமே. அப்படிப்பட்ட ரப்ப நீங்கள் வணங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், தரபல்லாஹு மசலன் கரியத்தன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஊரை உதாரணம் சொல்கிறான். காணத் கரியத்தன் ஆமினத்தம் முத்மயின்னத்தன், அந்த ஊர் ரொம்ப அமைதியான அம்னான ரொம்ப சலாமத்தான ஊராக அந்த ஊர் இருந்தது. தீஹா ரிஸ்குஹா மின் குல்லி மகானின், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில், அந்த ஊருக்கு எல்லா புறங்களிலிருந்து உணவுகள் வந்துச்சு. அந்த ஊரில் எல்லா வரவே பழங்களும் கிடைச்சிச்சு. அந்த ஊரில் எல்லா கனிவர்க்கங்களும் எல்லாமே அந்த ஊரில் கிடச்சிச்சு. அப்படிப்பட்ட நிம்மதியான ஊராக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், ஏ தீஹா ரிஸ்குஹா மின் குல்லி மகா ஃபகஃபரத் பி அன்னுமில்லா, அவர் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை வாங்கி அனுபவித்து கொண்டு அந்த அல்லாஹுக்கே மாறு செய்தார்கள். அல்லாஹ் கொடுத்த உபகாரங்களை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த உதவிகளை கொண்டு அந்த அல்லாஹுக்கே அவர்கள் மாறு செய்தார்கள். ஃபாதாகல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹவுஃப், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பசி என்ற இன்னும் பயம் என்ற அந்த ஆடை அல்லாஹு தஆலா சுகிக்க வைத்தேன் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பண்பர்களே, நம்மை அல்லாஹு தஆலா தண்டிக்க வேண்டும் முடிவு பண்ணி விட்டால் அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில், காதுர் அலா எபாச அலைக்கும் அதாவும் மின் ஃபோகிக்கும், நாம் நாடினார் உங்களை மேல்புறமாக தண்டிப்பேன். அவுமின் தஹத்தி அருஜுலிக்கும், அல்ல உங்களை கீழ்புறமாக தண்டிப்பேன். அவ் எல்பிசக்கும் ஷியான், அல்ல உங்களை பல கூட்டத்தினராக பிரிக்க வைத்து விடுவேன். சிலருடைய தீமையை சரி சுகிக்க செய்வோம் என்பது அல்லாஹு தாலா திருக்குறானே சொல்லி காட்டுகிறான். பண்பர்களே, இந்த நாம நினைக்கிறோம் கலவரம் மூண்டது, ஏதாவது கலவரங்கள் மூண்டு விட்டது, ஏதாவது ஒருவருக்கு ஒரு சண்டை மூணு நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், நீங்க அல்லாஹுக்கு மாறு செய்யும் பொழுது உங்களை அவர்களுக்கு பாதகமாக நாம் தான் சாட்டுகிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா முசஹிர கைரஹு வலா முசல்லித கைரஹு, உங்களுக்கு சாதகமாக்குவரும் அல்லாஹு தாலா யாரும் இல்லை, உங்களுக்கு பாதகமாக்குவரும் அல்லாஹு தாலாவை தவிர யாரும் இல்லை. பண்பர்களே, நாம் உட்கார்ந்து இந்த அரசாங்கம் திட்டுறோம், இந்த அரசாங்கம் சரியில்லை, மத்திய அரசாங்கம் சரியில்லை என்று எல்லாரையும் திட்ட நாம அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா இன்ன குலூபுல் முலூக்கி பியதி, இந்த அரசர்கள் ஆட்சியார் எல்லாருடைய உள்ளங்களும் என் கையிலே இருக்கிறது. ஃபைன் அதாத்து மூனி, நீங்கள் என கட்டுப்பட்டு வாழ்ந்தால் லஹரல்லாஹுக்கும், அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு சாதகமாக அல்லாஹு தலாக்குவான். வைன் அசாத்து மூன், நீ எனக்கு மாறு செய்து வாழ்ந்தால் லசல்லத்தல்லாஹு அலைக்கும், உங்களை அவர்களை உங்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சான். அன்பர்களே, நாம் அவர்களை இவர்களை திட்டுவதற்கு பகரமாக நம்மை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். நம்மள எவ்வளோ இப்போ என்னென்ன தவறுகள் இருக்கிறது, என்ன நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், நம்முடைய உடைகளிலே, உணவுகளிலே, குடும்பங்களிலே, நம்முடைய சம்பிரதாயங்களிலே என்னவெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்று நாம் நம்மை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. நான் அவளை திட்டுவோம் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கு பிரயோஜனம் இல்லை. நாம் அல்லாஹு தாலா தான் அவன் நம்ம மீது சாட்டியிருக்கிறான். நாம் அல்லாஹ்விடம் கஞ்சி சரணடைந்து அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக்கு ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம், யா அல்லாஹ் இந்த காஃபிர்களுக்கு எதிராக நான் உன்னை ரப்பே நாங்கள் சாட்டுகிறோம், யா அல்லாஹ் அவர் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. பண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்திலே மறுநாள் காலே பத்ரு போர் நடக்கிறது, இரவெல்லாம் ரசூல் அழுது கொண்டே இருக்கு, அல்லாஹ்வுடைய சஜ்தாவில் ஊறுவாங்க. பெருமான் செல்லாசு இரவெல்லாம் சஜிதாவிலே இருக்கிறார்கள். இப்போ அபுகரில்லா சொல்கிறான், யார சொல்லி ஏன் அழுகிறீங்க யார சூல்லா, அல்லா தான் வெற்றி தரவே வாதா கொடுத்துட்டானே, நீ அழுகிறீங்க யார சூல்லான்னு கேட்ட பொழுது, இல்லை பெருமான் செல்லாசு இந்த யாரில் ரப்பே இந்த சிறிய படை இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னை அழிக்கப்பட்டு விட்டால்
இனிமே உனக்கு அல்லா என்று பேர் சொல்ல யார் இருக்க மாட்டாங்க ரப்பே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள். பண்பர்களே, இதுபோன்று நாம் பார்க்கிறோம் எல்லா சஹாபாக்கள் எல்லா போர்களிலே பகலெல்லாம் குதிரையின் முதுகிலே அமர்ந்திருப்பார்கள், இரவெல்லாம் முசல்லாவின் முதுகிலே அமர்ந்திருப்பார்கள், இரவெல்லாம் அல்லாஹு தாலாவிடத்திலே கெஞ்சுவார்கள், அழுகுவார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு சென்ற இடங்கெல்லாம் வென்று வெற்றி அல்லாஹு தாலா கொடுத்தான். வெறும் அரபு நாட்டிலே இருந்த இஸ்லாம் இன்றைக்கு ஈரான், ஈராக், பஹ்ரைன் எல்லா அந்த நாடுகளும் இஸ்லாம் பரவியது சஹாபாக்களுடைய வாளை கொண்டு அல்ல, சஹாபாக்களுடைய அழுகை கொண்டு. இரவெல்லாம் அழுகையின் காரணமாக, அல்லாஹ்வும் துஆ செய்தின் காரணமாக, அவருடைய பண்பின் காரணமாக, நற்குணத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இத்தனை நாடுகளில் இஸ்லாத்தை சஹாபாக்களை கொண்டு அல்லாஹு தாலா பரப்பினான். எனவே அன்பர்களே, நாம் காஃபுகளுக்கு மத்தியிலே நம் நற்குணங்களை கொண்டு நாம் அவரை அரவணைத்து செல்வதன் மூலமாக அவர்களோடு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற உடனே முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணாங்க, முஸ்லீம் துரோகம் செஞ்சாங்க. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதியோட ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நம் மதீனாவில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராவது அடிக்க வந்தால் நாங்கள் பாதுகாக்கிறோம், எங்களை யாராவது அடிக்க நீங்கள் பாதுகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதியோட ஒப்பந்தம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, எந்த மக்கா காஃபிர்கள் மக்கா விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் சஹாபாக்களையும் துரத்தினார்களோ அதே மக்கா வாசிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை செய்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவில் சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு 1500 பேர்கள் மக்காவுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க. மக்காவுடைய வீடுகள்லாம் தெரியுது, எந்த ஊரை விட்டு துரத்தப்பட்டாங்களோ அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஆனால் மக்காவாசிக்கு சொல்கிறாங்க, இங்கே வரக்கூடாது, இந்த ஊருக்கு வரக்கூடாது, இந்த தீம் போயிடணும், அடுத்த வருஷம் வேணா வாங்கன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கொதிக்கிறாங்க, யார சூழ்நிலா எங்கள் வீடுகள்லாம் வந்துருச்சு, எங்கள் வீடெலாம் தெரியுது, இவ்வளோ தூரம் கஷ்டம், 450 கிலோ வந்துட்டுருந்தாங்க, இத்தனை நாள் பிறகு வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் உம்ரா செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் எப்படி யார சொல்லா போதேன் என்பதாக சஹாபாக்கெல்லாம் கொதித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுது, இல்லை இல்லை, அல்லாஹ் உத்தரவு இவ்வளோதான் இருக்கிறது, இந்த வருஷம் நம்ம இவ்வளோ வந்துட்டோம், இங்கே வச்சே நான் மொட்டை அடிச்சிடணும், குர்பானி கொடுத்துடணும், நம்ம யாரும் மக்காவுக்கு போகக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த மக்கா வாசிகளோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள். 10 வருஷத்துக்கு நீங்கள் யாரும் உன்னை எங்களை அடிக்கக்கூடாது, நாங்கள் யாரும் உன்னை அடிக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களோடு ஹுதைபியா உடன்படிக்கை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, பிய ரசூலே, அந்த ஃபதஹ் மக்கா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தான்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. மறு வருஷம் 6-8 வருடம் அல்லாஹு தஆலா எந்த ஊரை விட்டு துரத்தினாலோ அதே மக்காவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவை அதிபரா அல்லாஹு தஆலா ஆக்கினான். அந்த ஊரை பெருமானார் படையெடுத்து வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கத்தியின்றி, ரத்தமின்றி, எந்த வகையான போருமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த மக்காவை பெருமானார் அல்லாஹு தஆலா அதிபரா அல்லாஹு தஆலா ஆக்கினான். அன்பர், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பொறுமையின் காரணமாகவும் அவருடைய துஆவின் காரணமாகவும் அவர்கள் காஃபுகளோடு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் காரணமாகவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெருமானார் சாதித்து காட்டினார்கள். எனவே அன்பர்களை, நாமும் முஸ்லீம்களாகிய நம்மை சமாதானப்படுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அவை நாம் அவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டுமே ஒழிய நாம் எதிர்வரை ஆற்றினோம் என்று சொன்னால் நம்மால் நமக்கு அதற்கு நமக்குத்தான் நஷ்டங்களே உரிய. அல்லாஹு தஆலா நம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு உஸ்தா சொல்லி காமிப்பார்கள், அல்லாஹு தஆலா காஃபிலமி சாட்டாமது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஜப்பா என்ற சிஃபத்தை கொன்று அல்லாஹை நம்ம சாட்டாமல் வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹ் உதவிக்கு தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் அவளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அன்பர்களே, ஒரு யாராவது ஒருத்தன் நாய் ஒருத்தன் நம்மளை தூண்டி விட்டான், நம்ம மேலே நாய் ஒருத்தர் தூண்டி விட்டான்னு சொன்னால் நாம் திரும்பி நாயை போய் கடிக்கவும் கூடாது. அந்த நாய் யார் தூண்டி விட்டானோ அவன்கிட்ட சமாதானம் பண்ணான்னு சொன்னால் அந்த நாயை அவங்க அந்த நாயுடைய ஓனர் அந்த நாயுடைய உரிமையார் அது வாபஸ் வாங்கி கொள்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹால் ஏவப்பட்ட நாய்களாக இருக்கிறது, அல்லாஹத்தான் அவளை சாட்டி விடுகிறான். நாம் நம்ம ரப்பை சமாதானப்படுத்தணும் என்று சொன்னால், ரப்பே நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக காஃபுகளை கொண்டு முஷ்ரிக்களை கொண்டு சாட்டி விடாதே ரப்பே, அவளை எங்கள் மீது சாட்டி விடாது என்று அல்லாஹ் இடத்திலே நாம் சரணடைந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால்
இந்த நாய்களை எல்லாம் அல்லாஹுத்தலா மீண்டும் தன் பக்கம் இழுத்து கொள்வான், நமக்கு சாதகமாக அல்லாஹுத்தலா ஆக்கி வைப்பான். இல்லாமல் நாம் அவர்களோடு மோதுவதன் காரணமாக நாம் அவர்களோடு நாம் சமயோசிதமான ராஜதந்திர நடவடிக்கைகள் இல்லாமல் நாம் நேரடியாக மோதுவோம் என்று சொன்னால் அதன் காரணமாக நமக்குத்தான் நஷ்டங்களை உண்டாக்கி கொள்வார்கள். சொல்லி காமிச்சாங்க, நீ அல்லாஹை பாதுகாரு, அல்லாஹுத்தாலா உன்னை பாதுகாப்பான். நாம் அல்லாஹுத்தாலா துவா செய்ய வேண்டும், அல்லாஹும் லா தக்துல்னா பி கலபிக்க வலா துஹ்லிக்னா பி ஆதாபிக்க, யா அல்லாஹ் உன் கோபத்தை கொண்டுங்களை அழித்து விடாதே, வலா துஹ்லிக்னா பி ஆதாபிக்க உன் அதாவை கொண்டுங்களை பிழித்து விடாதே, அல்லாஹ் மஹ்ஃபதுனா பைனி யதைனா மின் கல்ஃபினா, எங்களை முன்புறமாக இருந்து பாதுகாப்பாயாக, எங்களை பின்புறமாக இருந்து பாதுகாப்பாயாக, வலப்புறமாக இருந்து பாதுகாப்பாயாக, இடப்புறமாக இருந்து, மேல்புறமாக இருந்து, கீழ்ப்புறமாக இருந்து, எல்லா புறங்களிலும் இருந்து ரப்பே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயா என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹு தஆலாவிடம் தான் அடிமைகளாக இருக்கிறோம். அவன் தான் நமக்கு எல்லா தீமைகளை விட்டும், எல்லா மனிதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் இல்லை. நம்முடைய எண்ணிக்கைகளை கொண்டோ, நம்முடைய பலத்தை கொண்டோ, நம்முடைய இஷ்டத்தை, நம்முடைய அதிகாரத்தை கொண்டோ நாம் யாரையும் எதிர்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லிக்காரனா குர்ஆன்ல, இன் யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா ஹாலிப லகும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது. வை யஹ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் பாதிஹி, அந்த அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் உங்களை உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது அல்லாஹ் சொல்லிக்காரனா குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்லிக்காரன் பாருங்க, நீ என்ன சுருக்கும் உள்ளா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலா ஹாலிபலக்கும், இந்த உலகத்திலே எந்த சக்தியும் உங்களை மிகைக்க முடியாது. வையஹ்துல்கும், உங்கள் ரப்பு உங்களை கைவிட்டு விட்டான்னு சொன்னால் ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் பாதிஹி, அவனை தவிர உங்களை காப்பாற்றுவோர் யார் என்பது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் கேட்கிற நண்பர்களே. வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன், நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹு தஆலா தன் மீது கடமையாக கொண்டேன்னு சொல்கிறான். அல்லாஹு தஆலா, நீ உண்மை மூமினாக இருந்தால், அல்லாஹை பயந்தவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வதை அல்லாஹு தஆலா தன் மீது கடமையாக கொண்டதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பண்பர்கள் எவ்வளோ அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா ஒரு ஆய் சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா இங்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இங்கேனு சுருக்கும் அல்லாஹு வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபம்மா ஆதுன் ஒரு ஆயில சொல்கிற குர்ஆனில், ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், இந்த ஆது கூட்டத்தார்கள் இந்த பூமியிலே எந்த வகையான ஆதாரமும் இல்லாமல், பிகைரி ஹக்கின் சத்தியம் இல்லாமல் இந்த உலகத்தில் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தி உடைத்தவர் யார் சொல்லி கொடுத்துருந்தான். ஆது கூட்டத்தால் அல்லாஹ் சத்தி கொடுத்துருந்தான். சத்தி கொடுத்தா தெரியுமாங்கலாம், அல்லாஹ் சொல்றா அல்லதீன ஜாவு சஹர பில் வாத், நெகங்களை கொண்டு பெரும்பெரும் மலைகளை குடைந்து விடுவார்கள். நாமெல்லாம் மலை குறையாக இருந்தால் உளி சுத்தி வேணும், அல்லது பெரும் ஏதாவது ஆயுதம் வேணும், நெகத்தை வச்சே பெரும்பெரும் மலையை குடைஞ்சிடுவாங்களாம். அவ்வளோ சக்தி படைத்த பிரம்மாண்டமான படைப்புகள் ஆது கூட்டத்தார்கள். அல்லாஹ் சொல்லிக்காரன், அல்லதீன ஜாபு சஹர பில் வாத், வாது சொன்ன நகம், நெகத்தை வச்சே பெரும்பெரும் மலைகளை குடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அவர் சொல்லுவார்களாம், வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தி படைத்தவர் யார் அவங்க கேட்டாங்களாம். அல்லாஹ் சொல்லிக்காரன் அந்த அடுத்தாயத்தில், அவலம் வெறும் அன் அல்லாஹ் அல்லதி ஹலகஹு அஷத்து மின்ஹும் குவா, அவர்களை படைத்த ரப்பு அவரை விட சக்தி உடையவன் இல்லையா, யார் அவங்கள படைச்சானோ ஆது கூட்டத்தார அவர் அந்த ரப்பு அவர்களை விட சக்தி படைத்தவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உத்தலா, அவங்க என்னை விட யார் இருக்கிறா, எங்களையே எங்கள்கிட்ட எல்லா துறையும் எங்கள்கிட்ட இருக்குது, காவல்துறையா நீதித்துறை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கேயும் சக்தி படைத்தவன் யாருன்னு பெருமை அடிக்கிறாயா. அல்லாஹ் சொல்கிற அடுத்த ஆயத்தில், ஃபதம்மர்னாஹும் ததிமீரா, எல்லா அவர் அல்லாஹுத்தலா மிகப்பெரிய இடி அல்லாஹுத்தலா அமைச்சு வச்சான். அல்லாஹுத்தலா அவர் அனைவரையும் அல்லாத சின்ன பின்னமாக்கினான். உமஸ்ஸக்னாஹும் குல்ல உமஸ்ஸகின், அல்லாஹுத்தலா அவரை தவிடுபொடியாக்கி அல்லாஹ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். ஃபஜஅல்னாஹும் அஹாதீஸ், அவளை வெறும் கதைகளை அல்லாஹு தஆலா ஆக்கி விட்டான். அல்லாஹ் சொல்லா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வலிமையாக இருந்தாலும் அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இந்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் அவர்களை தண்டிக்குமோ தண்டிப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நமக்கு அல்ல ஆறு சொல்கிறான், வனபுலுவன்னக்கும் பிஷையில் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம்மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத், முஸ்லீம்களாக அடியார்களே உங்களிடம் அஞ்சு வகையாக சோதிப்பேன் சொல்கிறான்.
உங்களை நான் அஞ்சு வகையாக நான் சோதிப்பேன். ஒன்று என்ன, பயத்தை கொண்டு சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன். வனக்சிம் மினல் அவ்வால், உங்கள் பொருட்களை சூறையாடப்படுவது கொண்டு, உங்கள் பொருட்களே குறைவு கொண்டு சோதிப்பேன். ஒல் அன்புஸ், உங்கள் உயிர்களே சூறையாடப்படுவது கொண்டு சோதிப்பேன். ஒல் சமரால், உங்களுடைய பல வர்க்கங்களிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, தொழில் துறைகளிலே குறை ஏற்படுத்து கொண்டு சோதிப்பேன். அதான் சொல்லி சொல்கிறான் அல்லாஹ், உங்களை அஞ்சு வகையாக சோதிப்பேன் சொல்கிறான். உங்களை அஞ்சு வகையாக நான் சோதிப்பேன், பயம், பசி, உங்களுடைய உயிர்களிலே, உங்களுடைய பொருட்களிலே, உங்களுடைய பல வர்க்கங்களிலே குறை ஏற்படுத்துவது கொண்டு, ஆக ஐந்து வதையாக நான் சோதிப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடுத்தாயத்தில். வபஷ்ஷிரி சாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர் நபியை சுபச்செய்து சொல்லுவீராக. அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபத்துன், அவர் ஏதாவது கஷ்டம் வந்தால், சிரமம் வந்தால், காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள். நமக்கு எல்லா இந்த துனியா என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ எல்லாம் அல்லாஹுக்குரியது, நாமே அல்லாஹுக்குரியவர்கள், நமக்கு என்ன தனி சொத்து இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். உலாய்க அலைஹிம் சலவாத்தும் ரப்பிஹிம் வரஹமா, அவருக்கு ரப்பின் புறத்திலிருந்து ரஹமத்தையும் சலவாத்தையும் மஃபிரத்தையும் அல்லாஹு தாலா வேறுவடையும் அல்லாஹு தாலா வாக்களித்து எடுத்துட்டான். பண்பர்களே, நமக்கு அல்லாஹு தாலா சிரமங்களை கொடுக்கும் பொழுது ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், ரப்பையுடைய கஷ்டங்களையும் என் சிரமங்களையும் என் கவலையையும் ரப்பாய் உன்னதிலே முறையிடுறேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது போன்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். சஹாபா கட்டத்திலே வந்து காஃபுகள்லாம் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அஹ்சாவுன்னு போர் அடைஞ்சு, அகல் போர்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த அஹ்சாப் போரில், மற்ற எல்லா உஹது பத்ர் போர், உஹது போர்லாம் வந்து குறைஷிகள் மட்டும்தான் போருக்கு வந்தாங்க, ரசூல்லா கூட சஹாபாக்கள் கூட. இந்த அஹ்சாப்னு சொன்னாலே அரபியில் ஹிஸ்புனா கூட்டம், அஹ்சாப்னா பல கூட்டங்கள் அர்த்தம். அந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்க, மக்காருடைய எல்லா அரபிகள்கிட்ட ஒவ்வொருத்தரையாக போய் தூண்டி விட்டாங்க. கத்ஃபான் கோத்திரங்கள், என்ன எல்லாம் கோத்திரம் அரபா இருந்தாங்களோ எல்லா கோத்திரத்தாரையும் தூண்டி விட்டு, இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் உங்களை விட்டீங்கன்னு சொன்ன மதீனாவில் அவர் மிகச்சிருவார், உங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லி எல்லா கூட்டங்களையும் திறந்துக்கிட்டு ஒன்றா அகல் போரில் வந்தாங்க. அகல் போரில் எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்றா போருக்கு வர்றாங்க. பெருமை சல்லா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரானில், இன்னைக்கு சஹாபா, இன்னைக்கு முஸ்லீம் நாயகெல்லாம் தோத்து போயிடுவீங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றாங்க என்பதாக சஹாபா கணத்திலே பயம் காட்டிய பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரானில், இன்ன நாசகது ஜமாவுலக்கும் ஃபக்ஷூஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அந்த காஃபிர்கள் பயப்படுத்த பயப்படுத்த சஹாபா ஈம அதிகரிச்சிருச்சு, ஈமான் அதிகரித்து விட்டது. வகாலு ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், எம்எல் வக்கீல், அவன் எங்களுக்கு பொறுப்பேற்பு சேர்ந்த என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க. லட்சம் பேர் வந்தாலும் எங்கள்ட்ட ஒரு அல்லாஹ் இருக்கிறான், ஒரு ரப்பு இருக்கிறான், அவனே எங்களை பாதுகாப்பான் என்பதாக சஹாபாக்கள் சொன்னதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்லே சொல்லி காட்டுகிறான். பண்பர்களே, நம்முடைய படைபலத்தை கொண்டோ, நம்முடைய அறிவாற்றலை கொண்டோ, நம்முடைய எந்த திறமையை கொண்டோ நாம் அவளை ஜெயிக்க முடியாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரானில், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் சஹாபாக்கள் கம்மியாக இருந்தாங்க, ஒரு 300 பேர் இருந்தாங்க, காஃபிர்கள் 1000 பேர் இருந்தாங்க. அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தாலா கொடுத்தான். இதுக்கு அடுத்து மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் ஹுனைன் போர் நடந்துச்சு, ஹுனைன் போர் நடந்துச்சு. அந்த ஹுனைன் போரில் முஸ்லீம்கள் 12,000 பேர் இருந்தாங்க, ஆனால் காஃபிர்கள் 4,000 பேர் தான் இருந்தாங்க. ஒரு ஹுனைன் வாசிகள் ஒரு 4,000 பேர் தான் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் 12,000 பேர் இருந்தாங்க. பெருமான சல்லா தலைமை போருக்கு போயிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் அப்படியே திரும்பி பார்க்குறா 12,000 பேர் நிற்கிறாங்க, காஃபிர் 4,000 பேர் நிற்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க, பத்ர் போரில் நம்ம கம்மியாக இருந்து வெற்றி பெற்று விட்டோம், இங்கே எவ்வளோ பெரிய படை வச்சுருக்கிறோம், இனிமேல் நம்மளை ஜெயிக்க முடியாது இவங்கெல்லாம் என்று சொல்லி ரொம்ப அசால்ட்டாக, நம்முடைய படை, நம்முடைய இந்த இவ்வளோ பெரிய படை பலம் எண்ணிக்கை நம்மளை பாதுகாக்கும் நினைத்து கொண்டார்கள். நல்லா சொல்லி காட்டுறான் குரானில், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மை, உங்களுடைய பெரிய பெரிய பலத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு விட்டீர்களா, பெருமை எழுதி கொள்கிறீர்களா? அல்லாஹு தாலா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாற்றிட்டான் அல்லாஹு தாலா. அந்த 4,000 பேர்கள் காஃபிர்கள் பக்கத்தில் மலைகளில் உட்கார்ந்து, மலைகளில் இருந்து அவர்கள் அம்புகளை எய்தார்கள், முஸ்லீமுடைய படைகள்லாம் அப்படியே அப்படியே சிதறி போய்விட்டது, எல்லாம் சிதறி ஓடி விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு வெறும் 12 பேர் தான் இருந்தாங்க, பெருமானாவை சுற்றி வெறும் 12 பேரை தவிர எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே
குதிரை விட்டு இறங்கி அனன் நபியுல்லா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப், நான் பொய் சொல்லாத நபியாக இருக்கிறேன், அப்துல் முத்தலிப் புதுவனாக என்று சொல்லி பெருமானா செல்லாதவர்கள் வீரை உரை ஆற்றினார்கள். பின்பு அல்லாஹுத்தல மீண்டும் சஹாபாக்களை ஒன்று கூட்டினான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த ஹுனைன் போரிலே நீங்கள் அதிகமான தொகையாக இருந்தீர்கள், உங்களுடைய தொகையை பார்த்தீங்களா மகிழ்ச்சி விட்டீர்கள், உங்கள் தொகையை எண்ணிக்கையை பாதுகாக்க கிடைச்சிங்க, அல்லாஹுத்தா உங்கள் சோதனையை கொடுத்தான் என்பது அல்லாஹுத்தாலா திருக்குறானே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, நம்முடைய படையை கொண்டோ நம்முடைய எதை கொண்டோவோ அல்லாஹ் நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹுடைய உதவியை கொண்டு தான் நம்ம அல்லாட உதவி பெற முடியும், அல்லாட வெற்றியை பெற முடியும். நம்முடைய எல்லா கவலை இடத்திலும் நாம் அல்லாஹுத்தாலாவை உரையிட வேண்டும். யா அல்லாஹ், நீ எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு கால வெற்றி என்று சொல்லி அல்லாஹுத்தாலாவிடத்திலே அதிகமாக துவா செய்யும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத்துடைய கடைசியிலே காஃபிர்கள் உங்களை நோக்கி உங்களை நோக்கி காஃபி அல்லாஹ் சாட்டுவான் எந்தளவு என்று சொன்னால், பெருமாசல்ல சொன்னாங்க, கமா ததால் உக்குலத்து இலா கமா ததால் அக்லத்து இலா கிஸ்ஸாதிஹா, எவ்வாறு சாப்பிடக்கூடியவர்கள் யாராவது வந்தால் சாப்பிட சாப்பிட கூடுற அந்த மாதிரி எல்லா மக்களும் முஸ்லீம்களாக உங்களை அடிப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களாக உங்களை நசுக்குவதற்காக வேண்டி எல்லாம் முனைவாகல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டேன், ரசூலுல்லா எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்கன்னு சொல்கிறேன் ரசூலுல்லா, வனஹனு யௌமைதின் கலீலுன், அதனால நான் கம்மியாக இருப்போமா யார் ரசூலுல்லான்னு கேட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருப்போமான்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் கசீரும், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், வலாக்கின் ஹுசான் க ஹுசா இஸ்ஸைல், ஆனால் நீங்கள் வெறும் வெள்ளத்தின் நுரைகளை போன்றிருப்பீர்கள், மக்கள் அதிகமாக இருப்பீர்கள், உள்ளங்களில் ஈமான் இருக்காது, தக்வா இருக்காது, தொழுகை இருக்காது, இறை எச்சம் இருக்காது, நீங்கள் நிறைய பேர் இருந்தும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே அன்பர்களே, நாம் அல்லாஹ்வுடைய சஜ்தா செய்து யா அல்லாஹ் எங்களை இது காஃபிருடைய தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாய் என்று நாம் அல்லாஹ் நமக்காக துவா செய்ய வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். ரப்பே, எங்களால் நேரடியாக சென்று உதவி செய்ய முடியவில்லை ரப்பே, எங்களுக்கு துவா செய்ய தவிர வேறு வழி இல்லை ரப்பே, அவங்க எல்லாத்துக்கும் நீ பாதுகாப்பு கூடியா அல்லாஹ், காஃபிர்கள் முஷ்ரிக்களுடைய தீங்குகளை விட்டு அவங்களை பாதுகாப்பு கூடியா அல்லாஹ், யாரெல்லாம் அவர்கள் போருக்கு யாரெல்லாம் பொருட்களை இழந்தார்களோ அவர் மீண்டும் அந்த பொருட்களை கூடியா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த காவல்துறை மாற்றமாக இருக்கலாம் ஆனால் எல்லா காவலுக்கும் பெரிய காவலா நீங்களுக்கு பாதுகாப்பு கூடியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் நாம் அல்லாஹுவிடத்திலே பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துவா செய்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வலா தனாசவு ஃபதஃஷலு வதஸ்பிரீஹுக்கும் வஸ்பிரு, நீங்கள் என்னதான் உங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஆயிரம் தான் பிரச்சனைகள் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு சேருங்கள். நீங்க எத்தனை கட்சிகளாக இருக்கலாம், எத்தனை இயக்கங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவிலே ஒன்றுபடுங்கள். முஸ்லிம் என்ற ஒரே கொள்கையின் காரணமாக அனைவரும் ஒன்றுபடுங்கள். நீ ஒற்றுமை இழந்துவிட்டு என்று சொன்னால் ஒரு சக்தி போயிரும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய நீங்கள் ஒற்றுமை இழந்துவிட்டு பிரிந்துவிட்டு சொன்னால் உங்களுடைய வலிமை போயிரும் சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒன்று சேர்ந்து நீங்கள் அந்த ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா துஆ செய்து கொண்டே என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்களுடைய எல்லா தீங்குகளையும் விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, மா யஃபருல்லாஹு பி அதாவிக்கும் இன் ஷகர்தும் வஆமன்தும், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த என்று சொன்னால் உங்களை அல்லாஹு தஆலா அதாவு செய்ய மாட்டேன் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய உதவி விட்டும் நாம் நிராசையாக தேவையில்லை. நமக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று சொல்லி அல்லார் மீது நாம் கோபப்பட தேவை, நிராசையாக தேவையில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வலா தையசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹுடைய உதவியை விட்டும் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவு இழந்து விடாதீர்கள். வலா தையசு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹு தஆலாவுடைய உதவியை விட்டும் அல்லாஹ் அருளை விட்டும் காஃபிர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹு தஆலா. இப்போ அல்லாஹுடைய ரஹமத்தின் ஆதரவு வைங்க. அல்லாஹ் பெருமா சொன்னாங்க, இன்ன நஸ்ரு மல் கரும், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கிறதே கஷ்டத்துக்கு பின்னால் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னமால் உசுரு யுஸ்ரா, நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடும் லேஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹு தஆலா. எனவே அன்பர்களே, நமக்கு அல்லாஹு தஆலா சிரமங்கள் தரும் பொழுது அல்லாஹு தஆலா உதவி தேடி யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பாக என்று துவா கேட்டும் என்று சொன்னால் அல்லாஹு இந்த கஷ்டத்தை நமக்கு லேசாக அல்லாஹு தஆலா ஆக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வைதஸ்தான் தஃபஸ்தைன் பில்லாஹ், நீ உதவி தேடினா நீ அல்லாஹ்டையே உதவி தேடு, இந்த உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து
உனக்கு தீங்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாதவரை உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எல்லாரும் செய்து ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ் உதவி இல்லாமல் யாரும் உதவி செய்ய முடியாது. எனவே அன்பர்களே, நாம் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கிறோம், அல்லாஹுடைய கெஞ்ச கடையப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களையும் இது போன்ற ஃபித்னாக்களை விட்டும். பெருமாசன் அழகு துவா செய்வாங்க, அல்லாஹும் லா தக்துல்னா பி ஹலபிக, யா அல்லாஹ் உன் கோபத்தை கூட அழித்து விடாதே. வைதா அரத்த பி கோமின் ஃபித்னதன், யா அல்லாஹ் ஏதேனும் ஒரு கூட்டத்துக்கு நீ ஃபித்னாவை நாடிவிட்டால், குழப்பத்தை நாடிவிட்டால், ஃபதவஃபனா பி கைரி மஃப்தூன், எங்களை அந்த குழப்பத்தில் ஆழ்த்தாமல் மூத்தாகி விடுவாயா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். எனவே அன்பர்கள், யா அல்லாஹ் இது போன்ற குழப்பங்கள் கலவரங்களை விட்டும் எங்கள் ஊரை நீ பாதுகாப்பாயாக, எங்கள் ஊருக்கு அம்னையும் ஆஃபியத்தையும் தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முதல்ல காபா கட்டி முடிச்சோடனே தோக்கடை தெரியுமா, ரப்பி ஜால் ஹாதல் பலத ஆமினா, உதவுறீங்களா, யா அல்லாஹ் இந்த ஊரை அம்னான ஊராக்கியா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சோடனே கேட்ட முதோதுவான்னு தெரியுங்களா, ரப்பி ஜால் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அம்னான நிம்மதியான ஊராக்குவாயாக, எந்த கலவரங்களோ எந்த கஷ்டங்களோ குழப்பங்களோ இல்லா ஊராக்குவாயான்னு துவா செஞ்சாங்க. இப்போ நாமளும் துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்கள் ஊர்களிலே இது போன்ற எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாமல் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒருவருக்கொரு அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கிய தந்தில் உரிவாயாக, எங்களுக்கு மத்தியிலே மனம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணி, எங்களுக்கு மத்தியிலே மன கசப்பை உண்டு பண்ணி ஒருவருக்கொரு அடித்துக் கொள்ளக்கூடிய அது போன்ற சிரமம் உண்டாக்கி விடாதே ரப்பே. எங்களுக்கு இந்த ஊருக்கு மத்தியில் எங்கள் வீடுகளுக்கும் கடைகளுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாயாக, எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்றுதான் எங்களை சொல்லி வாங்குவோம் ரப்பே. எங்களை அடித்தால் கூட நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் தான் கத்துவோம் ரப்பே. உன் வாசலை விட்டால் வேற வாசல் எங்களுக்கு தெரியாது ரப்பே. யா அல்லாஹ் உன்னை விட்டால் வேற கதி எங்களுக்கு இல்லை ரப்பே. உன் காலை விட்டால் வேற கால் இல்லை ரப்பே. யா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு விட்டால் வேற பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை ரப்பே. யா அல்லாஹ் முஸ்லீம்களா எங்களுக்கு நீ பாதுகாப்பு கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த அரசாங்கம் கைவிட்டு விடலாம், எங்களை இந்த உலகம் கைவிட்டு விடலாம் ரப்பே, ஆனால் ரப்புக்கெல்லாம் ரப்பா இனி எங்களை கைவிட மாட்டாய் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ் தராத கெஞ்ச கடை, யா அல்லாஹ் எங்களை இந்த காஃபுடைய சிரமங்கள்ட்டு பாதுகாப்பாயாக, எங்களை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, எங்கள் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, உலகத்தில் முஸ்லீமான எல்லா கண்ணியத்தையும் ஆணத்தையும் நீ பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் எங்கள் ஊருக்கிலே அமைதி ஏற்படுத்துவாயாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.